அதுக்கப்புறம் கதையில நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களை அடல்ட் காமெடியோட சொல்லி அதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஒரு பையனா இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற பொண்ணுகளும் ஒரு பொண்ணா இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற பசங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பாப்பீங்க இந்த படத்தை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன் இப்போ கதைக்குள்ள போய்டலாம் படத்தோட ஓபனிங்ல நம்ம ஹீரோ அவரோட பெட்ரூம்ல ரேப் சாங் கேட்டுக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவரோட பேரு ஒட்டி ஒட்டிக்கு ரேப் சாங்னா ரொம்ப பிடிக்கும் போல அதே மாதிரி நம்ம உட்டி வந்து ஒரு நல்ல புட்பால் பிளேயரும் கூட அப்படியே உட்டியோட பக்கத்து வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயின் அவங்களோட பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இலக்கிய நாயத்தோட இருக்கிற ஷேக்ஸ்பியரோட புக்க படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட பேரு நெல் நெல்க்கு புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இப்படி இருக்கிற ஹீரோ உட்டியோட வீடும் ஹீரோயின் நெல்லோட வீடும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதால ரெண்டு பேரோட ரூமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு நெல் புக் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது உட்டி சத்தமா பாட்டு வச்சு கேட்கறதால அவளால படிக்க முடியாம ரூம் ஜன்னல திறந்து உடி மரியாதையா அந்த பாட்ட ஆஃப் பண்ணிடு இல்லனா நடக்கறதே வேறன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரை சுத்தி தாங்க படத்தோட ஸ்டோரியே நகரம் உடி நெல் ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே ஹை ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே இவங்க ரெண்டு பேருக்குமே செட்டே ஆகாது அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி பத்தி காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம உட்டியோட ஃபேமிலி எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிலே அவன் தான் முதல் முதல்ல ஸ்கூலுக்கு போய் படிக்கிறான் அந்த அளவுக்கு ஒரு டிப்பிக்கலான அன் எஜுகேட்டட் ஃபேமிலி நம்ம உட்டியோட அப்பா படிக்காததால ஒரு மல்லிகை கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல அதனால நம்ம உட்டியோட அப்பா டெய்லியும் அவங்க கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை உன்னோட ஸ்கூல்ல அடுத்த வாரம் நடக்க இருக்கிற ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு நீ போலனா நீயும் என் கூட கடையில வந்து பொட்டலம் தான் போடணும் அப்படின்னு பயமுறுத்தி அனுப்புறாரு உட்டி காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவான்னு பாத்தீங்கன்னா தீஞ்சி போன பிரெட் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கே போவான் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியே காட்டுறாங்க நெல்லோட ஃபேமிலி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி அதோட நெல் அவளோட அப்பாக்கு ரொம்ப சல்ல பொண்ணு சுருக்கமா டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் நெல்லோட அம்மாக்கு அவ மேல ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு அவ நல்லா படிச்சு அவ பேருக்கு பின்னாடி எட்டு எழுத்துல ஒரு ரெண்டு டிகிரியோட பேராவது போடுவான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி நெல்க்கு கால் லெட்டர் வந்திருக்கு அப்புறம் நெல் காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவான்னு பாத்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாக்கு அன்போட ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கே போவா அன்னைக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போறாங்க இங்க உட்டியோட ஃப்ரெண்டு ஒரு கார்ல வந்து அவனை பிக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே ஸ்பீடா ஸ்கூலுக்கு போறாங்க இங்க நெல் அவளோட ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணதால நட்ராஜா சர்வீஸ்ல ஸ்கூலுக்கு போறா அப்ப உட்டி கார்ல போயிட்டு இருக்கும் வேணும்னே வேகமாக போய் ரோட்ல இருந்த சேத்து தண்ணியை நெல் மேல அடிச்சுட்டு போயிடுறானுங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம உட்டி ஒரு பந்தாவான ஆளு ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே அவனுக்கு தனி மரியாதையே கொடுப்பாங்க அவனுக்கு அங்க ஒரு கேர்ள் ஃபிரண்ட் வேற இருக்கா போல அப்போ நெல் ஸ்கூலுக்கு வரா அவளோட அலங்கோலமான காட்சியை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க வேற வழி இல்லாம அவளும் கிளாஸ்க்கு போறா அங்கேயும் எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்கிறாங்க அன்னைக்கு அவங்களோட ஹிஸ்டரி கிளாஸ்க்காக கிளாஸ் பசங்க எல்லாரையும் ஒரு மியூசியம்க்கு கூட்டிகிட்டு போறாங்க அங்கே போயிட்டு அவங்க டீச்சர் அங்க இருக்கிற ஒரு பழங்கால சிலையை வச்சு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனா உட்டி அதை கவனிக்காம அவன் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கான் அதை பார்த்த டீச்சர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உடி நீ இன்னைக்கு நெல் கிட்ட இன்னைக்கு நான் என்ன நடத்தினு வந்து நாளைக்கு கிளாஸ்ல சொல்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே உட்டியும் நெல்லும் அங்க இருக்கிற ஒரு சில முன்னாடி நின்று சும்மா வாயிலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்து ஒரு ஸ்பெல் மாதிரி வந்து இவங்க உடம்புக்குள்ள போயிருது கிளாஸ் முடிச்சிட்டு நைட்டு ரெண்டு பேரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அவனோட பெட்ரூம்ல ட்ரெஸ் எல்லாத்தையும் கையட்டி போட்டுட்டு பிறந்த மீனியா தூங்கிடுறான் இங்க நெல் அவளோட நைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா அன்னிக்கு நைட்டு அவங்களுக்கே தெரியாம ரெண்டு பேரோட ஆத்மாவும் கூடு விட்டு கூடு பாஞ்சிருது பொழுது விடியுது ரெண்டு பேரும் எழுந்து பாக்குறாங்க அவங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதாவது உட்டியோட உடம்புக்குள்ள நெல்லோட ஆத்மா வந்ததால அவளுக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா என் காலுக்கு நடுவுல ஏதோ கம்பி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை தொட்டு தொட்டு பாக்குறா இங்க நம்ம உட்டியோட ஆத்மா நெல்லோட உடம்புக்குள்ள போக அவன் எழுந்து டேய் எங்கடா என்னோட தம்பியை காணோம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கத்திக்கிட்டே போய் கண்ணாடியில பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உட்டிய நெல்னு கூப்பிடலாம் நெல்ல உட்டின்னு கூப்பிடலாம் ஏன்னா அவங்களோட பாடி தான் எக்ஸ்சேஞ்ச் அதை மட்டும் வச்சுக்கோங்க அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நெல் உட்டியோட ட்ரெஸ் எடுத்து போட்டு கூட காலுக்கு நடுவில் இருக்கிற கம்பி சின்னதே ஆகல அப்புறம் எப்படியோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு போனா உட்டியோட அப்பா வழக்கமா பண்ற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவளும் புரிஞ்சும் புரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்ப சாப்பிடுறதுக்கு பழைய தீஞ்சு போன பிரெட் தராங்க நெல் அவளோட வீட்டுல ஓட்ஸ் கஞ்சியே சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணாச்சே அவளுக்கு அது பிடிக்காம சாப்பிட முடியாம சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே போனா உட்டியோட ஃப்ரெண்டு அவனை பிக்அப் பண்ண கார்ல வந்து நிக்கிறான் நெல்லும் அடக்க உடக்கமா அண்ணன் நட போட்டு போய் அவன் கார் டோரை திறந்து உள்ள உக்காந்து ரெண்டு பேரும் போறாங்க உட்டியோட ஃப்ரெண்டுக்கு ஏன் இவ இப்படி பண்றான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல இங்க உட்டி நெல்லோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கீழே போனா அவங்க அம்மா எப்பவும் போல சாப்பிட ஓட்ஸ் கஞ்சி கொடுக்குறாங்க இவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல அதை எடுத்து அங்க அங்கிருந்து நாய்க்கு கூட்டிட்டு வெளியே கிளம்புறான் அந்த நேரம் பார்த்து நெல் செல்லம் அதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா சரி அம்மா

சாதாரணமா திட்டிட்டு அவன் பாட்டுக்கு நெஞ்ச நிமித்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போறான் அங்க நெல் இவனை பார்த்துட்டு டே என்னடா பண்ணி வச்சிருக்க உன் உடம்புக்குள்ள எப்படிடா நான் வந்தேன் அப்படின்னு கேட்டு அழுக ஆரம்பிச்சுடுறா ஹே எனக்கு மட்டும் என்னடி தெரியும் எதுக்கு இப்போ அழுகிற எல்லாரும் பாக்குறாங்கடி தயவு செஞ்சு என் உடம்புல இருந்துகிட்டு இப்படி எல்லாம் அழுவாத சரிவா கிளாஸ்க்கு போலாம் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லி வைக்காத அப்புறமா இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போறாங்க அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு நெல் வந்து லஞ்சுக்கு கேண்டீனுக்கு போக அங்க உட்டியோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அவ உட்டிய பார்த்துட்டு கிட்ட வந்து நெல்னு தெரியாம கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா நெல்க்கு அது பிடிக்காம அங்க இருந்து கிளம்பி கிரவுண்டுக்கு போனா அங்க புட்பால் பிராக்டிஸ்க்கு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க அங்க போயிட்டு எப்படி விளையாடுறதுன்னு தெரியாம சொதப்பிட்டு இருக்கா அதை பார்த்துட்டு ஏன்டா இப்படி விளையாடுற உட்டி அப்படின்னு சொல்லி அவங்க கோச் திட்டிட்டு போயிடுறாரு ஆனா உட்டி பாத்தீங்கன்னா புட்பால் சூப்பரா ஆடுவான் நெல்க்கு புட்பால் சுத்தமா ஆட தெரியாது இங்க நெல்லோட உடம்புக்குள்ள உட்டி இருக்கிறதால கேர்ள்ஸ் பாத்ரூம்க்கு போய் அங்க ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்புறம் அடுத்த நாள் நெல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டு டக்கின் பண்ணி தலைமுடிய படிய வாரிக்கிட்டு ஸ்கூலுக்கு வரா அத பார்த்த உட்டி ஏய் என்னடி என்ன இப்படி மாத்தி வச்சிருக்க மரியாதையா இப்படியே வீட்டுக்கு போயிடு இல்லனா நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டறான் ஆனா நெல் வந்து அவன் சொல்றத கேக்குற மாதிரியே தெரியல அடுத்த நாள் உட்டி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வரும்போது சின்னதா ஒரு ஸ்கர்ட்டும் டாப்பும் போட்டுக்கிட்டு செக்ஸியா வரா அத பார்த்துட்டு ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் நம்ம நெல்லா இப்படி வந்திருக்கா எப்போல இருந்து இப்படி மாறினான்னு சொல்லி அவளை எல்லாரும் வச்சக்கன்னு கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க அத பார்த்துட்டு நெல் உட்டி கிட்ட வந்து ஏய் என்னடா இப்படி வந்திருக்க எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுறான்னு சொல்லி இப்ப அவ கேக்குறா இதே மாதிரி தானே நானும் நேத்து உங்ககிட்ட கேட்டேன் நீ என்ன ஆட்டம் போட்ட இப்ப நான் போடுறேன் ஆட்டம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது நெல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டேல இருடா உனக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நெல் நேரா உட்டியோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போய் அவள திட்டி கேவலப்படுத்திட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது அதனால நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லி உட்டியோட லவ் கெடுத்து விடுறா அத பார்த்த உட்டி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஓ ஏன் லவ்வையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பிளே பாய் கூட அவங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாரும் பாக்குற மாதிரி கவர்ச்சியா அவன் பைக்ல ஏறி உக்காந்துகிட்டு போறா அப்புறம் அன்னைக்கு நைட் அந்த பையன் கூட காட்டுக்குள்ள தனியா போயிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் டப்புன்னு ட்ரெஸ் கலட்ட அத பார்த்து பயந்து போய் உட்டி அங்கிருந்து ஓடி வீட்டுக்கு போயிட்டான் அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல் பாத்ரூம்ல நெல்லும் அந்த பையனும் ஒன்னா சேர்ந்து மேட்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பசங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா இடத்துலயும் கிறுக்கி வச்சிருக்காங்க உட்டியும் ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் நெல்ல பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நெல் கிட்ட வந்து அநியாயமா நேத்து கற்ப களைடா சண்டால பாவினு சொல்லி அழுக ஏ

அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே அடுத்த வாரம் ஒரு முக்கியமான நாள் நெல்லோட ரொம்ப நாள் கனவு ஏல் யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கணும்ங்கிறது அதுக்கான இன்டர்வியூ அடுத்த வாரம் தான் அதே மாதிரி உட்டியோட ரொம்ப நாள் ஆசை ஒரு ஃபுட்பால் பிளேயரா மாறணும் அப்படிங்கிறது அதுக்கான டோர்னமெண்ட்டும் அடுத்த வாரம் ஃப்ரைடே தான் நடக்க இருக்கு உட்டி அவங்க அப்பா கடைக்கு போய் பொட்லம் போடாம இருக்கிறதுக்காவது அந்த டோர்னமெண்ட்ல அவன் ஜெயிச்சு தான் ஆகணும் அதை நினைச்சு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா உட்டி வீட்டுல இருக்கிற நெல்லை பாக்குறதுக்கு உட்டியே திருட்டுத்தனமா எகிரி குதிச்சு வந்து நெல் கிட்ட இன்டர்வியூ போறதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பத்தி டெய்லி நைட்டு வந்து கத்துக்கிட்டு போறான் ஆனா ஆளுக்கு படிப்பு சுட்டு போட்டாலும் வராது அதே மாதிரி உட்டி வந்து நெல்லை டெய்லியும் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போய் போய் எப்படி ஆடணும்னு சொல்லி தரான் ஆனா நெல்லுக்கு சுட்டு போட்டாலும் புட்பால் ஆட தெரியாது இப்படி இருக்கிற ரெண்டு பேரும் ஒரு வாரம் மாத்தி மாத்தி ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க இப்படியே ஒரு வாரம் போயிருது ஆனா அந்த ஒரு வாரத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயம் புரிய வருது ஒரு நாள் நைட்டு உட்டி வந்து அவங்க ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்றேன்னு அவங்க வீட்டுக்கு போய் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுகளும் நெல் உடம்புல இருக்கிறது உட்டின்னு தெரியாம பொண்ணுகளோட சீக்கிரம் எல்லாம் ஓபனா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நெல் வந்து உட்டி பிரெண்ட்ஸோட கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போய் ஜாலியா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு போய் தலைவலியோட படுத்துக்கிட்டு இருக்கா அப்படியே அந்த வாரம் ஃபுல்லாவே ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஜாலியா தான் என்ஜாய் பண்றாங்க அப்புறம் சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்க ரெண்டு பேருக்குமே வருது அதே நேரம் அவங்களுக்குள்ள ஒரு விதமான காதலும் வளர ஆரம்பிக்குது ஒரு நாள் உட்டி வீட்டுக்கு நெல் வந்துட்டு போறத பார்த்த அவனோட அம்மா எங்க பாரு உட்டி ஒரு வாரமா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதுல இருந்து உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியும் பரவாயில்ல உட்டி ஜாலியா இரு ஆனா நாளைக்கு நடக்க இருக்கிற டோர்னமெண்ட்ல நீ ஜெயிச்சிருவேன்னு நானும் உன்னோட அப்பாவும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நெல் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுதான்பா எனக்கே ரொம்ப நாளா தெரியும் அப்படின்னு நெல் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் உட்டியோட வீட்டுக்கு நெல் போய்ட்டு வரத பார்த்த அவங்க அம்மா நெல் உடம்புல உட்டி இருக்கிறது தெரியாம கேவலமா பேசுறாங்க நெல் நீ எதுக்கு இப்போ அந்த படிப்பறிவு இல்லாத பையன் வீட்டுக்கு போயிட்டு வர இதுக்கப்புறம் நீ அங்க போறத நான் பார்த்தேன் என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லி திட்டிட்டுறாங்க ஆனால் நெல் அப்பாக்கு அது சுத்தமா பிடிக்கல ஏன்னா உட்டியோட அப்பாவும் நெல்லோட அப்பாவும் சின்ன வயசுல இருந்து திக் பிரெண்ட்ஸ் அவங்களுக்கு கல்யாணமானதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த நாள் ரெண்டு அவங்க வாழ்க்கையோட லட்சியத்தை வேற ஒருத்தர் மூலமா நிறைவேற்ற போறாங்க ஃபர்ஸ்ட் நெல்லோட இன்டர்வியூவுக்காக யூனிவர்சிட்டிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் அவங்க கிட்ட போய்ட்ரி பத்தி சில கேள்வி எல்லாம் ஆனா உட்டிக்கு அத பத்தி சுத்தமா தெரியாது இல்லையா அதனால சொதப்பிடுவான்னு பார்த்தா பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆன ரேப் சாங்லே ஏகப்பட்ட போய்ட்ரி இருக்குன்னு இன்டர்வியூ எடுத்தவருக்கு அந்த பாட்டை பத்தின விஷயத்தான் சொல்ல இன்டர்வியூ எடுத்தவரு இம்ப்ரெஸ் ஆகி ஆகி நெல்ல அவங்க காலேஜில் படிக்க செலக்ட் பண்ணிடுறாரு அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு ஸ்கூல் கிரவுண்ட்ல ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்குது நெல் அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சதான் உட்டி அவனோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போவான் அது மட்டும் இல்லாம அந்த டோர்னமெண்ட் பாக்குறதுக்கு உட்டியோட அப்பா அம்மா வந்து அங்க உக்காந்துக்கிட்டு இருக்காங்க நெல்க்கு வேற வழியே இல்லாததால அந்த டோர்னமெண்ட்ல எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க டீமை ஜெயிக்க வச்சிடுறான் அப்புறம் உட்டி நெல் ரெண்டு பேரும் பெவிலியனுக்கு போய் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் எதுவும் பேசாம நிக்கிறாங்க அதுக்குள்ளே அவங்களோட ஆத்மா கூடுவிட்டு கூடு வாஞ்சி பழைய மாதிரி அவங்களோட உடம்புக்குள்ள போயிருது அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க ஸ்கூல்லே நடத்துறாங்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்னு ரெண்டு அவார்டு ஆனா உட்டிக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா நெல் பாத்தீங்கன்னா வீட்டுல சோகமா உக்காந்துகிட்டு இருக்கா அதை பார்த்துட்டு நெல்லோட அப்பா அவளுக்கு பார்ட்டிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இங்க பாரு நெல் என்னோட பொண்ணு இப்படி சோகமா உக்காந்துகிட்டு இருக்கும் எனக்கு தெரியாதா நீ எதுவும் கவலைப்படாத உனக்கு பிடிச்ச மாதிரி திடீர்னு சொல்லி அனுப்புறாரு அவளும் கிளம்பி ஃபேர்வெல் டேக்கு போறா அவளை பார்த்த உடனே தான் உட்டி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சி அவளை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ரெண்டு பேரும் போய் அவங்க வீட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்தடியில் நின்று லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே படம் முடியுது இந்த படத்தோட லிங்க டெலகிராம் சேனல்ல கொடுத்திருக்கேன் கைஸ் டெலகிராம் சேனலோட ஜாயினிங் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் கைஸ் தேங்க்ஸ் கீப் சப்போர்ட் மீ